You are watching Grace Television. ஆதியாகம் புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் கைவிடவில். அப்போ இந்த ஜனவரி 22 இந்த வருஷம் தொடங்கின அந்த 1 முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் திரும்பி பார்த்தா எனக்கு சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், நண்பனை போல நீ உயிராய் பழகினவங்க கூட பின்னாடி பேசுவான், அவர்கள் கூட உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு. நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. சில பேர் நிறைய சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் காரியத்தை செய்யாமல் போயிடறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனையோ காரியங்களை சொல்கிறாங்க, ஆனால் எதையுமே அவர்கள் என்ன பண்ணதில்லை, செய்வது. சங்கீதத்தின் புத்தகம் 71 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 71:18, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாராக. என்னை கைவிடீராக. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று வாக்கு தருகிறார். உனக்கு சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்கை கர்த்தர் எப்படி ஆண்ட சொல்லுகிறார்னா, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டாராம். அல்லேலூயா. இங்கே வசனத்தை பார்க்கும்போது, முதிர் வயது நரைமயிரும் உள்ள வரைக்கும் என்னை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடாராக. அதே போல உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் இந்த சந்ததிக்கும், முது வல்லமையை உன் பின்னாடி வருகிற சந்ததிக்கும் நான் அறிவிக்கும் அளவும் உன்னை என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார். 2 புத்தகம் 7:25 வசனத்தை, ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபித்து விடுவோம். 2 Samuel 7:25 வாசிப்போம். 2 Samuel 7:25, இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையையும் என்றென்றைக்கும் நிலைப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அல்லேலூயா. தேவன் சொன்னபடியே செய்கிறவர். பிள்ளைகள் தகப்பனத்தில் உரிமையாக கேட்கும். அதுபோல தான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே என்ன பண்ணுங்க, செய்தல்லும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருக்கு முழங்கால் படிட்டு உண்மையாகவே, நான் ஒருவேளை சத்தம் போட்டு ஜபிக்கணும் இல்லையோ, நான் ட்ரெயினில் போகும்போது வரும்போதெல்லாம் மனசுக்குள்ளே சோத்துறோம் ஏசப்பான அழுதுகுனே தான் நான் போவேன். என்ன தான் உங்கள் முன்னாடி நான் பல்ல காமிச்சு சிரித்தா கூட, தனியான நேரங்களில் நான் ஆண்டவரோடு அழுதுன்னு தான் நான் இருப்பேன். ஏனால் அவர் எனக்கு செய்கிற நன்மைகள், என்னை நடத்தி வருகிற பாதைகள் ஏராளம். அல்லேலூயா. யார்கிட்டே நான் கடனாளி இல்லை, யார்கிட்டே நான் கடன் கேட்குறது இல்லை, அதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. யார்கிட்டேயும் கைமாத்தா காசு வாங்க ஆண்டவர் என்னை இம்மட்டுமா நடத்துறது இல்லை.
சரி இவங்ககிட்ட லோன் கொடுயா, கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்கய்யா, அதை கொடுங்க. கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. அன்பின் கடனை தவிர வேற ஒரு கடன் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சொன்னபடியே செய்தல்லும். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி தெரியுமா, சொன்னபடியே செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 8:15 வாசிக்கும் போது, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 1:15 வாசிக்கும் போது, 8:15 வாசிக்கும் பொழுது, அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார், அல்லேலூயா. தம்முடைய வாக்கினால் சொன்னதை எதில் நிறைவேற்றினாரா, கரத்தினால் நிறைவேற்றினார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அப்படின்னு வாயிலேயே அவர் வார்த்தை கொடுத்துட்டு போறவரில் கரகளிலே செயலிலே என்ன தடுகிறவர். அல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன பண்ணுகிறவர், நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:15 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:15 அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கரத்தினால் என்ன பண்ணார், நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவர் இந்த திறப்பின் வாசல் இந்த ஜபத்தில் உங்களுக்கு தருகிற வார்த்தை, எவையெல்லாம் வாக்கினாலே ஆண்டவர் சொன்னாரோ அவையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், கரத்தினாலே கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. அவர் தமது வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். எங்களுக்கு சொன்னதை ஆண்டவரே செய்யும் அளவும் கைவிடுகிற தேவன் நீர் இல்லப்பா, நீர் இல்லை ஆண்டவர். யாக்கோபுக்கு நீ எவையெல்லாம் சொன்னீரோ அவையெல்லாம் செய்து முடித்தேன். இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாதப்பா, நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வருஷம், என்னால் இந்த வருஷத்தை நான் தாண்டி வர முடியுமா என்று கண்ணீரோடு நான் நினைத்து கொண்டிருந்தப்பா. சொல்ல முடியாத துக்கம், சொல்ல முடியாத பாரம், சொல்ல முடியாத வேதனை. ஆனாலும் என்னுடைய ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம், உண்மையை நீர் பார்த்தீர், என்னுடைய அங்கலாய்ப்பை பார்த்தீர். உமக்கு முன்பாக நான் மன உண்மையும் உத்தமுமாக இருந்தேனப்பா. உமக்கு ஒருவருக்கு தெரியும் ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறையா. மற்றவர்கள் பேசினது, மற்றவர்கள் சொன்னது எதை குறித்தும் கவலை இல்லைப்பா. உமையே பின்பற்றி வந்தபடி நான் என்னை நீர் இன்றைக்கு கர்த்தாவே அப்பாவை துதிக்கிறோம். ஊழியத்திலையும் என்னுடைய பொருளாதாரத்திலும் கர்த்தரின் இந்த வருஷம் உயர்த்தி எனக்கு நீர் கொடுத்த அந்த அன்புக்காக, பிச்சைக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சொன்னதை இந்த வருஷம் எனக்கு செய்தீரப்பா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா, அதை அப்படியே நீர் எனக்கு செய்ததற்காக நன்றி. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.